தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்த பாண்டிராஜனின் மெரினா திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான சிவகார்த்திகேயன் தற்பொழுது அஸ்திர வேகத்தில் வளர்ந்து வருகிறார். குறிப்பாக அவர் நடித்து வெளியாகி இருக்கும் அனைத்து படங்களுமே ஹிட் ஆகியுள்ள நிலையில், கடந்த ஆண்டு அவருக்கு மாபெரும் பிளாக்பாஸ்டர் திரைப்படங்கள் அமைந்ததால் தற்பொழுது கோலிவுட் தயாரிப்பாளர்களின் பொன்முட்டையிடும் வார்த்தாக உருமாறி வருகிறார் சிவகார்த்திகேயன். கடந்த ஆண்டு இறுதியில் வெளியான வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படம் வசூலை வாரி குவித்தது பிரபல மாஸ் ஹீரோக்களுக்கு சவால் விட்டது. தற்பொழுது அவர் நடித்திருக்கும் மான் கரத்து திரைப்படமும் வெளியீட்டுக்கு முன்னதாகவே நல்ல விளக்கவிற்கு பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. மான் கரத்து திரைப்படத்தினை அடுத்து அவர் நடிக்க உள்ள திரைப்படமான டானா திரைப்படம் தற்பொழுதுதான் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அறிவிக்கப்பட்ட உடனே இப்படத்தின் சேட்டலைட் உரிமை சுமார் 13 கோடிகள் அளவிற்கு விற்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோலிவுட்டின் மற்ற முன்னணி நடிகர்களே மூக்கின் மேல் விரலை வைத்து சிவகார்த்திகேயன் இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து வருகின்றனர். சிவகார்த்திகேயன் ஹன்ஸ்கர் நடிப்பில் உருவாகியிருக்கும் மான் கரத்து திரைப்படம் வருகிற 4 ஏப்ரல் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.